நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வீடியோக்குள்ள வீடியோ தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் வியாபாரிகளான ஜெயராஜ் பென்னிங்ஸ் ஆகியோரை போலீசார் கொடூரமாக தாக்கியதில் உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சாத்தாங்குளம் இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீதர் உட்பட பத்து போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இரட்டை கொலை வழக்கை சிபிஐ துணை கண்காணிப்பாளரான விஜயகுமார் சுக்லா தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழுவினர் விசாரித்து வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல்துறையினர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போலீசார் என விசாரணை விரிவடைந்து வேகம் பிடித்தது சிபிஐ விசாரணை துரிதமாக நடைபெற்று வந்த நிலையில்தான் சிபிஐ குழுவில் இடம்பெற்றுள்ள எட்டு பேரில் ஐந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு மதுரை ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகிறார்கள் இதனிடையே தான் சிகிச்சையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இன்ஸ்பெக்டரான ஸ்ரீதருக்கு ஏற்கனவே இருந்த தண்டுவட பிரச்சனை பிரச்சினை தீவிரமடைந்து அவரது இடது கை செயலும் இழந்தது அதனால் சிறைக்கு அவர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது உள்ளது நீதிமன்ற அனுமதியுடன் அவருக்கு கட்டில் கொடுப்பது குறித்து சிறைத்துறையினர் பரிசீலித்து வருவதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறப்பு எஸ்ஐயான பால் துறை ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் நான் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மேலும் சில காவலர்களுக்கும் காய்ச்சல் இருந்ததால் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது பரிசோதனை முடிவில் காவலர்களான முத்துராஜ் முருகன் ஆகியோருக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியாகியும் உள்ளது ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை கதிகளாக இருப்போருக்கும் கொரோனா உறுதியாகி இருப்பதால் விசாரணையில் தொய்வு ஏற்படும் நிலையும் தற்போது உருவாகியும் உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்